அனைவருக்கும் நமஸ்காரங்கள். இறைவன் திருவருளாலும் குரு அருளாலும் கடந்த 52 வாரங்களாக தொடர்ந்து கந்தர் அனுபூதி நிகழ்ச்சியை இணையதளம் மூலமாக கண்டும் கேட்டும் ரசித்தும் தொலைபேசி வாயிலாகவும் நேரிலும் மற்றும் இணையதளம் வழியாகவும் தங்கள் மேலான கருத்துக்களை தெரிவித்தும் வந்த உங்கள் அனைவருக்கும் எங்களது மனமார்ந்த நன்றிகள். இன்றைக்கு சுமார் 55 ஆண்டுகளுக்கு முன்பு எங்கள் குருநாதர் அமரர் குருஜி திரு ஏஎஸ் ராகவன் அவர்கள் அருணகிரிநாதர் அருளி செய்த கந்தர் அனுபூதிப்பாக்களை 10 அழகிய ராகங்களில் வடிவமைத்து பலருக்கும் கற்றுக் கொடுக்க துவங்கினார். அதே முறையை பின்பற்றி இன்றளவும் உலகெங்கிலும் உள்ள திருப்புகழ் நண்பர்கள் கந்தர் அனுபூதி பாக்களை பாடி வருகின்றார்கள். குருஜி அவர்கள் வகுத்துக் கொடுத்த அந்த பாணியிலேயே இன்று புதிதாக கற்க விரும்புபவர்களும் குறிப்பாக இளம் தலைமுறையினரும் கற்று பழகி பாட வேண்டும் என்ற நல்லெண்ணத்தோடுதான் இந்த நிகழ்ச்சி வடிவமைக்கப்பட்டது. குருஜி அவர்களின் பாணியிலிருந்து சற்றும் பிறழாமல் தன் இனிய குரலில் கந்தர் அனுபூதி பாக்களை பாடி நம்மையெல்லாம் மகிழ்வித்த குமாரி பவ்யா கணபதி, காணொலியை மிக அழகாக வடிவமைத்துக் கொடுத்த திருமதி காயத்ரி, திரு கணபதி, திருமதி மீனா ஆகியோர்களுக்கும் மற்றும் குழுவைச் சேர்ந்த அனைவர்களுக்கும் குரு குகன் அருளாசி பரிபூர்ணமாக கிட்டும் என்பதில் ஐயம் ஏதும் இல்லை. இந்நிகழ்ச்சி நிறைவுற்ற நாள் மே மாதம் 17 நாள். 9 ஆண்டுகளுக்கு முன் அதே தினத்தில் நமது குருநாதர் முருகனடி சேர்ந்தார். இந்த நிகழ்ச்சி நிறைவுற்ற நாளும் அதுவாகவே அமைந்தது என்பது முற்றிலும் தற்செயலாக நிகழ்ந்த ஒரு நிகழ்வு என்பது இங்கு நான் குறிப்பிட விரும்புகிறேன். மீண்டும் விரைவில் சந்திப்போம். நன்றி, நமஸ்காரங்கள். எல்லாருக்கும் நமஸ்காரம். கந்தர் அனுபூதி பாடல் மற்றும் விளக்க உரை கொண்ட ஒரு தொடர். இந்த தொடர் நல்ல முறையில் ஆரம்பித்து இனிதே நிறைவு பெற்றதற்கு முதலில் எல்லாம் வல்ல இறைவனுக்கு எங்களது கோடானு கோடி நமஸ்காரங்களையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் எங்களை பெற்றெடுத்த தாய் தந்தையர் அவங்களுக்கும் எங்களோட நமஸ்காரங்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். இதற்கும் மேல் இந்த கந்தர் அனுபூதிக்கு இசை வடிவமாக கொடுத்த குருஜி ஸ்ரீ ஏஎஸ் ராகவன் மாமா அவர்களுக்கும் எங்கள் நமஸ்காரங்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த தொடர் 2 குடும்பங்கள் சேர்ந்து பயணித்த ஒரு தொடர். இது விளக்க உரை தந்த திருமதி சித்ராமூர்த்தி மாமி, அவர்களுக்கு பக்கத்துணையாக திரு மூர்த்தி மாமா, அவர்கள் இருவருக்கும் உறுதுணையாக திருமதி மீனா அவர்களும், அதாவது அவங்க வந்து வீடியோ ரெக்கார்ட் பண்ணி கொடுத்தாங்க மற்றும் நிறைய விஷயங்கள் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணி, மாமாக்கும் மாமிக்கு ஹெல்ப் பண்ணி பக்கத்துணையாக இருந்திருக்காங்க. அது ஒரு பக்கம். இந்த பக்கம் பாடல் பாடிய பவ்யா கணபதி எனது மகள், ஒளிப்பதிவு செய்த காயத்ரி கணபதி என் மனைவி, மற்றும் அந்த பாடலுக்கு இசை பக்க இசை பீஜியம் கொடுத்த அடியேனும் ஒரு குடும்பத்தை சார்ந்தவர்கள். இதற்கும் மேல் நீங்கள் கேட்டுருந்த இந்த முருகா முருகா, ஒவ்வொரு வாரத்துக்கும் எடுத்தோடனே முருகா முருகா ஒவ்வொரு ராகத்துலேயும் வரும். அந்த ஒவ்வொரு ராகத்திலையும் முருகா முருகாவுக்கு அந்த கோரஸ் பாடின நாங்கள் நடத்தி கொண்டிருக்கும் சிருஷ்டி அகாடமி ஆஃப் மியூசிக் அண்ட் ஆர்ட்ஸ், இதில் பயிலும் மாணவர்கள் மாணவிகள் ஸ்டூடெண்ட்ஸ், அதாவது வயசானவங்களும் இருக்காங்க இதில், அவங்க எல்லாருக்கும் எங்கள் அகாடமி சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த தொடர் ஒரு அத்தாட்சிமிக்க ஒரு தொடராக இருக்கும்னு நம்புகிறோம். ஏன்னா ஏஎஸ் ராகவன் மாமா கிட்ட இருந்து குருஜி கிட்ட இருந்து நேரடியாக கற்ற ஒரு சிலர் இருக்காங்க. அந்த ஒரு சிலரில் மூர்த்தி மாமாவும் திருமதி சித்ராமூர்த்தி மாமியும் ரெண்டு பேரும். அவங்க என் மகள்
பவ்யா கணபதிக்கு அவ்வளோ ஸ்ரத்தையா மாமா எப்படி பாடினாரோ, உச்சரிப்புலேருந்து இசை வடிவத்திலேருந்து எல்லாத்துலேயும் கொஞ்சம் கூட மாறாமல் இப்படி தான் பாடணும், இப்படி தான் இருக்கணும், இது வந்து ஒரு ஆத்தென்டிசிட்டி இருக்கணும் அப்படின்னு அவங்க ஆரம்பத்துலேருந்தே சொல்லி ரொம்ப ஸ்ரத்தையாக சொல்லி கொடுத்தாங்க. அதை கரெக்டாக புரிஞ்சுண்டு பாடின என் மகளுக்கு இது ஒரு பெரிய பாக்கியம்னு கருதுகிறோம். இதில் பங்கேற்ற எங்கள் எல்லாருக்குமே ஒரு பெரிய பாக்கியம்னு தான் நாங்கள் நினைக்கிறோம். எல்லாவற்றிற்கும் மேல் இதில் பங்கெடுத்த இசைக்கலைஞர்கள், எனது நண்பர்கள் எல்லாருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் இதேபோல் பல தொடர்கள் செய்யணும், இந்த இரண்டு குடும்பங்களும் சேர்ந்து செய்யணும் அப்படின்னு ஆசைப்பட்டு பிரார்த்தனை பண்ணிட்டு என் உரையை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.